என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. அம்மா அப்பா மிஸ் பண்றியா? இங்க பாய், நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இது நம்மளுடைய நாள். கொஞ்சமாவது சரிடா. சரி போ, டைம் ஆச்சு. சொல்கிறா மச்சான். இல்லைடா, அவனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வர இன்னும் 6 hours ஆகும். ஓகே, வை அவன் வந்துட்டான். ஹாய்டா. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க? சும்மா தான். சும்மா தானா? அதை விட, நீ எப்படி இருக்க? அம்மா அப்பா ஒய்ஃப்லாம் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன, நல்லா இருக்காங்க. நீ எப்படி இருக்க? நானா? நல்லா தான் இருக்கேன். ஓ, ஓ, மூஞ்ச பார்த்தா எனக்கு தெரியாதா? சரி போகலாம், டைம் ஆச்சு. சாப்பிட்டியா? ஆ, சாப்பிட்டேன். நீ? ம், சாப்பிட்டேன். ஏண்டா மூஞ்ச ஒரு மாதிரியாக வச்சுருக்க? கொஞ்சமாவது சரிடா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் போகிறதுக்கு? மினிமம் 6 hours தான் ஆகும். 6 hours ஆகும். சரி ஓகே, நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். வந்தது எழுப்பி விட்றா. ஓகே, தூங்கு. டே சங்கர், நம்ம காலேஜில் நம்ம டிபார்ட்மெண்ட் சிம்போசி முடிஞ்சதும் ஏதோ ஒரு தெலுங்கு சாங், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அதை போட்டு ஆடிட்டு இருந்தோமே, அது இருந்தால் கொஞ்சம் ப்ளே பண்ண. அது இருக்குடா, இப்போ ப்ளே பண்ணுடா. ஸோ நான் கேட்க மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே சிஎஸ் டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குது? நேராக போய் லெஃப்ட் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். முதல்ல நீ யார்? நான் உன்னை பார்த்ததே இல்லையே. நான் சென்னையிலேருந்து இந்த காலேஜுக்கு புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன். ஓ, எந்த இயர்? 3rd year. அக்கா அக்கா,
நேரா போய் லெஃப்ட் எடுத்துட்டு எடுத்துட்டு அப்படியே ரைட்டுக்கா ரைட். ஏய் நம்ம மச்சோடு இங்கிலீஷ் மேம் என்ன பண்ணிட்டுருக்கான்? நான் 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 அண்ணா ராஜு கிளாஸுக்கு போகலாம். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். டேய் கறி குழம்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நம்ம காலேஜுக்கு செம்மையாக சூப்பராக ஒரு ஃபிகர் வந்துருக்கு. ஓ அப்படியா, நம்பிட்டேன். நோ நிஜமா தான் சொல்றேன், வாணா வாணா வா. நீ நான் வரல. இந்த டிபார்ட்மெண்ட்ல என்னடா பண்ற நீ? கேண்டீன் போக வழி தெரியல. நேரா போய் லெஃப்ட் எடுத்து. லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தா கேண்டீன். தேங்க்ஸ் கா. அண்ணா தேங்க்ஸ் அண்ணா. ஓடுறா ஓடுறா கைப்புல திரும்பி பார்க்காம ஓடுறா. யாரா அந்த ஃபிகர்? புதுசா இருக்குது. சும்மா பார்த்தது இல்லையே மச்சான். ஏய் ரேணு எப்போ வந்த? ரேணுவா மார்னிங். எப்படி இருக்க? ஃபைன். டேய் யாரா? சிஸ்டரா? யாருக்கு? உங்களுக்குடா. ஒரு ஃபிகரை பார்க்க ஒருத்தன். சரி நம்ம எல்லாரும் இன்ட்ரோ குடுறா. இது ஸ்டீஃபன், இது ஜெரோம், இது கனி. ஆனால் எல்லாரும் போரிக்கு பசங்க. இவர் பெரிய கலெக்டர், நம்மளை சொல்கிறாரு. இந்த காலேஜ் ஏதோ ப்ராப்ளம், ப்ரொஃபஸர், ஹெச்ஓடி, அசைன்மெண்ட் அப்படி இப்படின்னா சொல்லுங்கள், செஞ்சு விட்ருவோம். ஓகே. தனியா பேச விடுங்கடா. சரிம்மா ஏதோ தனியா பேசணுமா? வா நம்ம போய் தனியா பேசலாம். என்னடா பண்ற? ஃப்ரீயா விடு மச்சான், நாங்க கேண்டீன்ல வெயிட் பண்றோம், அங்க வந்துரு. வாடா போலாம். நாங்க வெயிட் பண்றோம். ஆதி பாத்து பக்கமா நடந்து போறோம். 10 பப் சாப்பிடுறோம். அவ்வளவு காசு இருக்கா மாப்ள? மார்னிங் தான் வந்தேன், வீட்ல நீ இல்ல. எங்க போன? இப்ப திடீர்னு காலேஜ்ல இருக்க? அதுவா, வீட்ல எல்லாம் யாராச்சிருப்பாங்களா? அதான் ஃப்ரெண்ட்ஸோட சின்னதா ஒரு ரூம் எடுத்திருக்கேன். சரி மாமா இப்ப வர்றாரு தெரியல, பட் நீங்க வந்து படிக்க போறன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நானும் அவருக்காக தான் இங்க வந்தேன். என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காருல்ல? அதான் அங்க இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்க 2 இயர்ஸ் படிக்கலான்னு வந்தேன். ஓ அதுக்காக மட்டும் தான் வந்தியா? அதுக்காக மட்டும் இல்ல, சின்ன வயசுல இருந்தே கிராமத்துல வளர்ந்தேன், தென் சிட்டி சைட். அதான் 2 இயர்ஸ் வில்லேஜ் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன். ஓ சரிடா, நான் இன்னும் கிளாஸுக்கே போகல, இட்ஸ் கெட்டிங் லேட். நம்ம அப்புறம் பார்க்கலாம். பாய் ரேணு. ஒன்றும் இல்லை போ. வா டேய். ஆமாம் இப்போ எதுக்குடா ஓடி வந்தோம்? டேய் அங்கே அவனுங்க நிற்கிறானுங்கடா. ஆ மாசுன்னு நினச்சிட்டு லூசு மாதிரி எதாவது பண்ணுவானுங்க. ஆமாம் மச்சான். பாத்தியா? எங்கே பார்க்கலையே. நான் ஒன்று சொன்னால் கோச்சுக்க மாட்டியா? சொல்லு. அவன் அங்கே தான் போகிறா. அரை மணி நேரமாடா ஓடணும். ஆமாம் மச்சான். டேய் மாட்டி
அப்பா ரொம்ப தேங்க்ஸ். எங்கே இருந்துச்சு இது? இங்கே தான் கீழே கடந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். இது மட்டும் கிடைக்கலையும் வீட்டில் கொண்டிருப்பாங்க. ஆமாம், நான் உனக்கு பார்த்தே இடையேனி யாரு? இங்கே தான் ஹோமில் புதுசாக வந்திருக்கேன். நெல்சன் சார் ஆசிரமத்தில் இருக்கேன். உன் பேர் என்ன? விக்ரம். சரி, நான் வீட்டுக்கு போகிறேன். டைம் ஆயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ். ஓய் பொண்ணே, உன் பேர் என்ன? ரேணு. அழகிய புயிரே வாடி போன பூக்கள் புதுசாச்சு. எங்க போன சிதறி போகின்ற தனியே நான் தேடி வந்த கிளிய அடக்கணாம போச்சு. என்னோட கண்ணாடி போலதானே தினமும் முன்னே சுத்தவேனே கண்ண கத்தி போல காட்டி எனக்கு தண்டமா காலி பண்ணு. காவியா என் அம்மா பேரு. எதுக்காக? எனக்கு இந்த உலகத்தில் ரொம்ப பிடிச்சது என் அம்மா. அவங்க பேரை பச்சைக்குத்துன்னு ரொம்ப நாள் ஆசை. நான் சின்ன பொண்ணாச்சு, என்னை விட மாட்டாங்க. நான் பெரிய பொண்ணானே கண்டிப்பாக குத்துவேன். நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஏய் ரேணு, உனக்காக ஒன்று பண்ணியிருக்கேன், பார்க்குறியா? ஏன் ரேணு அழுகுற? என் அம்மா அப்பா என்னை விட்டு சாமி கிட்ட போயிட்டாங்க. இனிமே எங்களை பார்க்க வரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்கு. நேற்று சென்னை கார் ஆக்சிடென்ட்னு என் மாமா சொன்னார். எனக்கு என் அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு.
நான் சென்னைக்கு போறேன் மாமா வீட்டுக்கு. நான் இனிமே அங்கதான் படிக்க போறேன். இனிமே இங்க வர மாட்டியாரோ? நான் போறேன், நாங்க எல்லாரும் தேடுவாங்க. முளைக்கிறதுக்கு முன்னவே விதைச்சிருக்கேன். சொன்ன கையில் என்னடா பேனர் அடிச்சுட்டு இருக்க? அப்படியே கீழே மரணத்தை வெல்லும் மங்காத்தா பாய்ஸ்னு போட்டுக்கோ. நினைக்கவே இல்லை. கார்த்தி இப்பெல்லாம் ஹாஸ்டல் பக்கமே வரதில்ல. இந்த வண்டி எந்த புளிமத்துக்கு நிக்குதுன்னு யாருக்கு தெரியும்? டேய், நான் என்ன இப்ப நடுக்கடலையே உட்காந்துருக்கேன்? மச்சான், உன் முறை பொண்ணு உன் லவ்வுக்கு ஓகே சொல்லிடுச்சா? எது? கார்த்திக்கு லவ்வா? என்ன அது லவ்வா? அப்ப நம்ம கீழ் வீட்டு கீதா மேக்ஸ் மலரு, நம்ம ஜல்குத்து ஜாக்லின், அப்ப நம்ம குமார் தங்கச்சி. என்னடா டே கனி, உனக்கு தெரியும் இந்த லவ் மயிரெல்லாம் செட்டே ஆகாது. ஒரு நாள் ஒரு நைட் அவ்வளோதான். அப்படி சொல்றியா செல்ல குட்டி? என்ன ஒரு கொள்கை! ஆஹா, இதெல்லவா கொள்கை? உன்னோட கொள்கை நிறைவேற நித்யானந்தா சாமி பிரார்த்திக்கிறோம். நித்யானந்தா 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 நித்யானந்தா. அந்த டூப் ஜாமனை கூப்பிடுறா. ஏய் செலகுட்டி, இங்க வா. நான் இந்த மங்கி கூட்ட ஏண்டா நம்மளை கூப்பிடுது? சொல்லுங்கண்ணா. ஆமா, எந்த கல்ல அரிசி வாங்குறேன்? யார்ரா ஆக்சிடென்ட் ஆன ஆம மாதிரி சொல்லிட்டாரு ஹரிஸ்கல். டேய் சும்மா இருங்கடா. என்ன தம்பி, சாப்பிட்டியா? ஆ, சாப்பிட்டேண்ணா. எனக்கு ஒரு சந்தேகம்டா, இந்த பணம் பசங்க அப்பன் ஆத்தா ஒட்டு உறவு எல்லாம் இருக்கிற எனக்கே ஏன்டா வாழ்றோம்? லைஃபே போர் அடிக்குது. உனக்குலாம் எப்படி? என்னடா சீனியர் சவுண்ட் இருக்கறா? இவனுங்கெல்லாம் ஒரு ஆளு நீ சொல்றேன்னு ஒரே மாப்பிள்ள பிரயோஜனம் இல்லாத நாய்ங்க வந்துருவானு தூக்கி. உண்மையை தானடா சொன்ன, உனக்கு அப்பையும் கிடையாது ஆத்தா கிடையாது, ஆனால் அதை நாய் தானடா நீ. இல்லைண்ணா, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். சந்தோஷமாக இருக்கியா? எப்படி? இந்தா என் உயிர் நண்பர் இருக்கான்ல. எனக்கும் தான் இருக்காங்க. இதோ இல்லைண்ணா, இது வேற இது வேற. என்னது வேறையா? புரியலையே, எப்படி சொல்கிற? இவங்கள பற்றி எனக்கு தெரியாதுண்ணா, ஆனால் ஒரு நல்ல நண்பன் ஒரு தாய்க்கு சம் தானண்ணா. தட்ஸ் ஆல். காத்தி திருந்திடவா? ஏய் பட, பெரிய தளபதி இவர் அட்வைஸ் பண்ணுறாரு பட. அட்வைஸ் பண்ணுறது தளபதியாக இருக்கணும் இல்லைண்ணா, அவரோட தம்பியாக கூட இருக்கலாமே. என்ன நண்பா? ஏய், எங்கெல்லாம் பார்த்தா என்ன முட்டை இப்போ தெரியுதா? ஆயிடாதீங்கன்னு தான் சொல்கிறேன். ஏய், நீ ரொம்ப பேசுகிற, அறுத்து போட்டுருவேன். கிளாஸ் போடாடா. ஓவராக பேசுகிறானே இவனுங்கன்னா செஞ்சுடுறேன். மாப்பிள்ள
யாரு வேணு? ஆஹா, ஓடிடுவானே. ஹலோ கார்த்திக், எங்க இருக்க? இங்கதான், காலேஜ்ல. நாளைக்கு நீ ஃப்ரீயா? ஏய், இதெல்லாம் ஒரு கேள்வியா? என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. நாளைக்கு மார்னிங் 10 o'clock மகாராஜா ஹோட்டலுக்கு வந்துரு. அங்க ஏன் உன்கிட்ட பேசணும்? வந்துடுறேன். என்ன திடீர்னு, என்ன மேட்ரு? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, வா. சர்ப்ரைஸா? என்ன? நேர்ல வா, சொல்றேன். ஓகே, பாய். ரேனோ, ரேனோ சொல்லுடா. வர சொல்லிட்டு ஃபோன் நோடிட்டு இருக்க. இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ரா. அது கொஞ்சம் உள்ள வேடி. வச்சுட்டேன், சொல்லு. ஃபோன்ல ஏதோ சர்ப்ரைஸ் இருக்கு, இம்பார்ட்டண்டா சொல்லணும்னு சொன்னியே, என்னது? அதுவா? சார், யூ ஆர்டர் ப்ளீஸ். யூ, போயா. அப்பா. ஏய் கார்த்திக். ஐயோ, இங்க ஏன்பா வந்த? ஏய், ஐயோ, எப்பப்பா வந்த? இப்பதான்டா வந்தேன். ரேணு தான் உனக்கு ஒரு சர்ஃபேஸ் கொடுக்கணும்னு சொன்னா. அதான், அண்ட் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. இதான் உன் சர்ப்ரைஸா? எஸ். எப்படி என் சர்ப்ரைஸ்? செம்மல்ல? சூப்பர் மாமா, செம்ம. அப்புறம் மிஸ்டர் நடராஜன், யா பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இஸ் எவ்ரிதிங் ஓகே? யா, எவ்ரிதிங் இஸ் ஓகே. பட் என் மனசுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்பா, வாட் இஸ் த ப்ராப்ளம்? நீ அங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நிம்மதியாக இருக்கும். இதை வரமாட்டேங்கிறியே சென்னைக்கே. கார்த்திக், உனக்கு தெரியுமா, சென்னையில் இருக்கிறப்ப டெய்லி 2 times ஆகுது இதை என்கிட்ட சொல்லிடுவார். இப்போ தான் 2 months ஏதோ பரவாயில்ல, அதுவும் நான் இங்கே வந்ததால். அப்பா, இது நான் பிறந்த ஊர், நம்ம சமுதாயமே இங்கே தான் இருக்குது. இதை விட்டு எனக்கு வர தோணலை. பசங்க ரகுலன் சந்தோஷமாக தான் இருக்குது. கெத்தாக வாழணும்ப்பா நம்ம சொந்த ஊரில். அதான் சென்னையில் 10th வரைக்கும் படித்தேனே, அப்புறம் என்ன? டேய், நான் பிறந்ததும் இந்த ஊர் தான். அங்கே போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொருத்தர் காலையும் விழுந்து நாய் மாதிரி வேலை பார்த்து இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கும்ல. நீ 3 வேளை நல்லா சாப்பிட்றீல, அதை மறந்துடாத. கொஞ்சம் நிறுத்துங்க ப்ளீஸ். அப்பாவும் பையனும் முடியல, பார்த்து 8 months ஆச்சு, இப்படியா பேசிப்பீங்க? சரி, எத்தனை நாள் இங்கே இருப்பீங்க? 10 days இங்கே தான் இருக்கலான்னு இருக்கேன். வேலை பார்த்து பார்த்து முடியல, கொஞ்ச நாள் நம்ம ஊரில் தான் இருக்கலான்னு இருக்கேன். வாவ், ரியலி? அப்போ நீங்கள் கண்டிப்பாக எங்கள் காலேஜ் கல்ச்சுரல்ஸ்க்கு வரணும். எல்லாம் கொறுக்கலன்னா கண்டிப்பாக வரேன். பக்கா பக்கா பக்கா. என்ன வர சொல்லிட்டு எங்கடா போனேன்? எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணுறது? ஸ்டேஜுக்கு அது போயிருப்பேன் நான். இருடா வரண்டா. இவன் ஒருத்த அங்கிட்டு இருக்க அதெல்லாம் எப்படி சொல்றது? சொன்னா புரியுமா உனக்கு? சிங்கிள்ஸோட வழி தெரியுமா? என்ன வழி? டேய், இது எங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு எடுத்து வச்ச சட்டடா, மோப்ப முடிச்சிட்டீல. டேய், அதை விட்றா, உன்ட்டு ஒன்று காட்டணும் தான்டா கூப்பிட்டேன். என்னது? டட்டேன். ஓ, நல்லா இருக்கலா? கேவலமாக இருக்கு. ஏண்டா ரேணுன்னு பச்சை குத்து தெரிஞ்ச உனக்கு காலகாலமாக உன் கூட சேர்ந்து நாசமாக போன என் பேரை பச்சை குத்துணும்னு தோணலையில்ல? தோணலையில? அச்சா, உன் பேரை ஹார்ட்டில் குத்திருக்கேண்டா. அடிச்சு விடு ராசா, நல்லா அடிச்சு விடு. சரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, போயிட்டு வரேன். டேய், எங்கடா போகிற? எல்லாத்திலும் உன்ட சொல்லிட்டு இருக்க முடியாது, வரேன். டேய் மச்சா, சொல்றா. டேய், ஒன்றும் கேட்கலடா. ஹலோ டேய், நான் என் வெளியில் வந்து பேசுகிறா, ஒன்றும் கேட்க மாட்டேதா? டேய், அவள் ஏதோ வேலை இருக்குன்னு போயிட்டான்டா. இரு, உன்னை நேரில் வந்து வச்சுக்கிறேன். இவ வேற எங்கே போனானே தெரியலையே.
ஹாஸ்டலில் போய் படுத்துட வேண்டிதான். எஸ்கியூஸ் மீ மேம், உள்ளே வரலாமா? ஏய் கார்த்திக் வாடா. என்ன ரேணும், இன்னும் ரெடியாக இல்லையா? ஆ ரெடி ஆகிட்டு இருக்கேன். ம், ஓகே ஓகே. சரி உன் லாட் நம்பர் என்ன? 17th. சரி மாமா வந்துட்டாரா? அவருக்கு ஏதோ இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கான், ஸோ வரல. சரி அதை விடு ரேணும். ம், உன்கிட்ட முக்கியமாக ஒன்று சொல்லணும். சொல்லுடா. அது என்ன, உனக்கு பிடிக்குமா? பிடிக்கும். பிடிக்கும்னா எவ்வளோ பிடிக்கும்? எவ்வளோன்னெல்லாம் இல்லை, பிடிக்கும். என்ன கார்த்திக் பண்ணுற? கூல் கூல், இதுக்கெல்லாம் ஏன் டென்ஷன் வர? ஏன் டென்ஷன் ஆகுறேன்னா? என்ன கார்த்திக் நினச்சிட்டு இருக்க? சாரி தப்பு தான், ஃபஸ்ட்டே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், அதான் உனக்கு தெரியுமேன்னு தான் விட்டுட்டேன். என்ன தெரியும்? அதான் நீ என்ன லவ் பண்ணுறல்ல, அதை நானே எதுக்கு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு? நான் லவ் பண்றேனா? நான் இப்ப கார்த்திக் அப்படி சொன்னேன். ஹே ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், ஓகே. கையடு. என்னது சியா, என்னடி நானும் பாத்துக்கிட்டே இருக்க ஓரா சீனப் போற? நீ என்னதான் சென்னையில படிச்சாலும் நான் உன ஃபாலோ பண்ணிட்டே தான் இருந்தேன். நீ இதுவரைக்கும் எந்த பையன்ட்டே பேசினது இல்ல. ஏன், உனக்கு எதுனாலும் என்கிட்ட தானே கேட்ப? எல்லாத்துக்கும் மேல நீ எனக்காக தானே இந்த ஊருக்கு வந்து இந்த காலேஜ்ல படிக்கிற? நீ நினைச்சிருந்தா சென்னையிலே படிச்சிருக்கலாம்ல, எதுக்காக இங்க வந்த? கார்த்திக் நான் மாமாக்காக தான் இங்க வந்தேன். நீயே ஒண்ணு நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் ஒண்ணு பண்ண முடியாது. அப்ப நீ என்ன லவ் பண்ணல? பண்ணல. என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா? அப்புறம் யார நினைச்சு நீ நோட் டைரியில கவிதை எழுதி வச்சிருக்க? ஐயோ கார்த்திக் அதெல்லாம் வேற. அப்ப யார நினைச்சு எழுதுன சொல்றி சொல்றி? கையெடு கார்த்திக். யார நினைச்சு எழுதுன சொல்லு. கையெடு. கையெல்லாம் எடுக்க முடியாது சொல்லு. வெளிய போ. ஆச்சே. Thank you.
அடிங் கோப்பரானே கண்ணுங்களா அஸ்துவார உம்மா. சாரிடா. இட்ஸ் ஓகேடா. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் போகிறதுக்கு? எப்படியும் 3 hours ஆக தான் ஆகும். டே சங்கர், நம்ம காலேஜில் நடந்ததை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். அதை ஏன்டா இப்போ யோசிக்கிற? டேய், நீ காலேஜ் படிக்கும்போது என்கிட்ட தான் மறைச்சிருக்கியா? டேய், நான் என்ன கலர் ஜட்டி போட்டிருக்க முத வரைக்கும் உனக்கு தெரியும். ஆ சாமே இரு, நான் என்ன உன்ன மாதிரியா? டேய், நான் என்னடா பண்ணேன்? டே டே டேய், எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். சும்மா இருக்க என்ன சொல்ல வச்சிடாத. ஹலோ, எங்கேப்பா இருக்கீங்க? நான் ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க்கில் இருக்கேன்ப்பா, அப்புறம் கால் பண்ணுறேன். நானும் முக்கியமான ஒன்று சொல்லணும். எதுவாக இருந்தாலும் 30 minutes நான் கால் பண்ணுறேன்ப்பா, அப்புறம் பேசிக்கலாம். ஓ அப்படியா? நீ ஆசையை வளர்த்திய சொந்த பொண்ணு மாதிரி ரேணும். அவள் இங்கே ஒருத்தனோட ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா, நீயே வந்து என்னன்னு கேட்டுக்கோ. வாட்? புரியல. ஆ, உன் பொண்ணு ரேணும் இங்கே ஒரு கேவலமான நாயோட சேர்ந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான்னு சொன்னேன். கார்த்திக், ரேணும் அப்படி கிடையாது. அவளுக்கு நான் எல்லாம் சொல்லித்தான் வளர்த்துருக்கேன். நம்ம ஸ்டேட்டஸ், கௌரவம், ஏன் நம்ம சமுதாயத்தில் எப்படி இருக்குன்ற வரைக்கும் நான் சொல்லித்தான் வளர்த்துருக்கேன். அவள் அப்படி பேசாத. யோ, நான் சொல்றது உனக்கு புரியல, தெளிவாக தானே பேசுறேன். உன் பொண்ணு இங்கே ஒரு பிச்சைக்காரனாயோட ஆட்டம் போட்டு நம்ம சமுதாயத்தோட மொத்த மனத்தையும் வாங்கிட்டாயா? நம்ம மனத்தையும் வாங்கிட்டான். கார்த்திக், அவள் அப்படி கிடையாது. நீ ஏதோ ஒரு கோபத்தில் பேசுறேன்னு நினைக்கிறேன். கூலாரு, பார்த்துக்கலாம். யோ, என்னையா கூலாரு? கொஞ்சம் காசு, காரு, பேண்ட் ஷர்ட்லாம் போட்டதும் நம்ம யாருன்றதை மறந்துட்டல நீ? நான் சொன்னதை கேட்டதை அவளை நேரம் வந்து வெட்டியிருக்க வேணாம். கார்த்திக், ஸ்டாப் இட். எனக்கு தெரியும் ரேணு எப்படின்னு. எனக்கு தெரியாமல் ஏதாவது செய்ய நினைச்ச நல்லா இருக்காது. சொல்லிட்டு. ஹலோ, டே சங்கர், லேபுக்கு வரம் இங்கே நடா பண்ணிருக்க. டே சங்கர், மச்சான் பயந்துட்டானுங்க பாத்தியா? போட்ட பொருள பொத்திட்டு உட்காந்துருக்கானுங்க பாரு. ஏன்டா டென்ஷனா இருக்கு? அதான் ஒரு காட்டு காட்டம்ல கம்மனு. Thank you.
ஏன்னு கேட்க நாதி இல்ல அண்டி போடைக்கு வந்த அநாத நாய் உனக்கு ஜாதி நாய் கேக்குதா? இந்த காலேஜ்ல சீட்டு வாங்க எவனுக்கு என்னென்ன பண்ண? ஓ, உனக்கெல்லாம் அக்கா தங்கச்சி கிடையாதோ? கனவுல கூட நினைக்க கூடாத பொண்ண கத்தா கட்டி பிடிச்ச ஆட்டமா போடுற? ஓ, இதான் உன் பிரச்சனையா? கனவுல மட்டும் இல்லடா, நிஜத்திலையும் ஒவ்வொரு நாளும் அவ்வளவுதான் நினைப்பேன். என்ன கேட்ட? இந்த காலேஜில் எப்படி சீட்டு வாங்கினாங்கன்னா சொன்ன மாதிரி எதுவும் பண்ணி வாங்கல, ஒழுங்காக படித்தேன். வேணு, ஐ லவ் யூ. நீ எங்கே போனாய்? இத்தனை நாளும் உன்னை ஞாபகத்தில் எரிந்தே கருகின்றேன்.
விக்ரம், உண்மையாக சொல்கிறேன், இந்த பையன் கண்ணில் ஏதோ இருக்குன்னு பார்த்தப்பவே தோணுச்சு. ஆனால் உன்னை பார்க்குறதுக்கு முன்னாலே இந்த ரெண்டு கண்ணில் ரேணு தான் இருந்தான். அச்சச்சோ, அவ்வளோ பிடிக்குமா? பிடிக்கும், ஆனால் எவ்வளோன்னு தெரில. சொல்லுடா. சொல்ல மாட்டியா? ரேணு, உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த ரெண்டு கண்ணுன்ட்டு எவ்வளோ பேசுன்னு. தேவையில்ல. சரி, என்னையா உனக்கு பிடிக்கும்? இதோ இவ்வளோ லவ் பண்ணுற பையனை யாருக்கு தான் பிடிக்காத சொல்லு. ரெனு, எனக்கு ஒன்று இன்னொன்று லவ் பண்ணும், எப்படி சொல்கிறதுன்னு தெரிலடி. ஆனால் அவ்வளோ அளவே இல்லாமல் லவ் பண்ணும். பண்ணிக்கோ. உனக்கு புரியுதா, ஐ லவ்யூன்ற வேர்டு எனக்கு பத்தலை. அதுக்கும் மேலே ஒரே வார்த்தையில் என் மொத்தமும் நீ தான்னு சொல்லணும். அப்படி ஒரு வார்த்தையை நீ தான் கண்டுபிடிக்கணும். அம்மா ரேணு. என்ன அம்மா? இந்த ஒரு வார்த்தை போதாதா நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு? விக்ரம், ஏண்டா ஏன் இவ்வளோ லவ் பண்ணுற? நம்ம சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட அம்மாலாம் வந்து அவங்கள கொஞ்சுவாங்கல்ல, அதை பார்க்கும்போதெல்லாம் தோணும் யாராவது என்னைக்காவது ஒரு முத்தம் கொடுப்பாங்களா, இல்லை அவங்க மடியில் ஆசையாக படுக்க வச்சுக்க மாட்டாங்களா, ஆசையாக தலையை தடைவிட மாட்டாங்களா, சாப்பிட்டியான்னு கேட்பாங்களா, சாப்பிடலன்னா திட்டுவாங்களா, இல்லை திட்டிகிட்டே ஊட்டுவாங்களான்னு தோணும். ஆனால் இதெல்லாம் 5 வயசில் ஒரு குட்டி பொண்ணு எனக்கு பண்ணான். அவள் பேர் ரேணு. ஒரு செகண்ட் தோணுச்சு அவள் தான் என் உலகம், அவள் வாசம், அவள் கண்ணு, அவள் அன்பு, அவ்வளோதான். அம்மாவை பார்த்ததில்ல ரேணு. அண்ணா, அம்மாவோட வாசம் இப்படி தான் இருக்கும்னு ஒரு 5 வயசு பொண்ணுக்கிட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ணா என்னை பார்த்து, என்னை கேர் பண்ணி, என்னை கொஞ்சி, அதுக்கப்புறம் தான் ரேணு அண்ணாதேட்டா. அந்த கோபம் என்னன்னு தெரில, அவளும் என்னை விட்டு போயிட்டா. தெரில, எதுவுமே இல்லைனா இல்லைன்னு இருந்திருப்பேன், ஆனால் எல்லாமே இதான்னு சொல்லிட்டு இதுவும் கனவுன்னு சொல்லிட்டு போன மாதிரி இருந்தது. விக்ரம், இல்லடா. ஆமாம், போயிட்டேன். இது ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு 15 வருஷம் ஆச்சு. சங்கர் மட்டும் இல்லைனா அந்த விக்ரம் இல்லை. நிறைய கேர் கட்டுறவங்க தான் அம்மாண்ணா, எனக்கு நீயும் தானே அம்மா. என்ன நல்லா பார்த்துக்கோ, என்னை விட்டுறாத. உன்னோட கடைசி மூச்சு வர உன்னை தாங்கணும். இனிமே என் பிள்ளை எதுக்குமே அழக்கூடாது. அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே என்ன வேணும் உனக்கு? உனக்கு எல்லாமே கிடைச்சிச்சுல, இப்ப நீ எனக்காக ஒன்று பண்ணணும். சாக மட்டும் சொல்லாத. இல்லை, உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னவங்க முன்னாடி எல்லாமே இருக்கிறவனா நீ வச்சுக்கணும். அதுவும் ஒரேனும் வந்த அப்புறம் தான். 1000 பேர் முன்னாடி கெத்தா கண்ணில் கர்ப்பத்தோட நீ நடந்து வரணும். இது மட்டும் எனக்காக பண்ணு.
அனுவியா? அப்போ ஒரு ஓரமா நிக்கிற ரேணுகிட்ட ஓடி வந்து ஒரு ஹக் பண்ண போதும். அந்த கெத்திலே காலப்புற உன்னை கட்டிக்கிட்டே வாழ்ந்துருவேன். அழாத யார் அழுதா? நான் அழலிய. எனக்கு தெரியாதா என் புள்ள அழ மாட்டான்னு? என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ரெண்டு மாசம் கழிச்சு அப்பா பாக்குற, இப்படித்தான் பேசுவியா? என்ன விஷயம் அதை மட்டும் சொல்லுங்க, தேவையெல்லாம் பேசாதீங்க. ஸ்டாப். எனக்கு கிளாஸ் இருக்கு, என்னன்னு சொல்லுங்க. கார்த்திக், ஐ செட் கம் ஆன் சீட். இவரு வேற. ரெண்டு மாசம் வீட்டுக்கே போறது இல்லையா? நான் போன் பண்ணா என்கிட்ட பேசல, பசங்கள்ட்டையும் ஒழுங்கா பேசுறது இல்லையா? ரேணும் என்கிட்ட சரியா பேசுறது இல்லையே. அதை அவகிட்ட போய் கேளுங்க. ஏன் என்கிட்ட கேட்குறீங்க? நானும் கேள்விப்பட்டேன்டா, ரேணு யாரோ ஒரு பையன் கூட சுற்றிட்டுருக்கான்னு. ஸோ வாட்? அப்போ நம்ம வீட்டு பொண்ணுடா, நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும். ஓ கார்த்திக், கமிங் சண்டே ரேணுவை நான் பார்க்கணும், அவள்கிட்ட நான் பேசணும். நீ, ரேணு, அந்த பையன், அவனையும் கூட்டிகிட்டு வா. அந்த பையனா? எந்த பையன்? அதான் ரேணுவோட சுற்றிட்டுருக்கானே அந்த பையன். யோ, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அவங்ககிட்ட பையன் ஏன் பேச போகிற? கார்த்திக், டூ வாட் ஐ சே. ஓகே, மாமா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. என்னவா? எப்போ? தெரியல, ஃப்ரீ ஆகிட்டு சொல்கிறேன்னு சொன்னாரு. ஹே, அங்கிள் கார்த்தி மாதிரிலாம் இல்லைடா, ரொம்ப ஜென்யூன் பர்சன். அம்மா அப்பா போன அப்புறம் என்னை கைட் பண்ணுறதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணி கார்த்தியை விட்டுட்டாரு. கார்த்தி கூட நல்ல பையன்தான், என்ன கொஞ்சம் கோவம் ஜாஸ்தி. ஏய், நான் எதுவுமே சொல்லிடி, அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருக்க. அப்படிலாம் இல்லைடா, நீ மாமா கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுவல, அதான். அங்கிள் உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னப்புறம் தான் நான் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணேன். அவர் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட். உனக்கு பேச சொல்லித்தர தேவையில்லை, எப்படியும் ஓகே ஆகிடும். அப்படியே கைப்பிடிச்சு கோயிலுக்கு கூட்டிட்டு போய் தாலி கட்டிடுவேன். தாலி கட்டிடுவேன். அப்புறம்? அப்புறம் அது கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்றேன். ரேணுவோட அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவளை என் பொண்ணை தான் பார்த்துக்கிறேன். கார்த்தியோட எனக்கு ரேணு தான் இம்பார்ட்டன்ட், பிகாஸ் அவ ஒரு சாயில் எங்க அம்மா மாதிரி இருப்பா. உங்களை மாதிரி தான் சார் நானும். நீங்களாவது ரேணுவை அம்மா மாதிரின்னு சொல்றீங்க, நான் என் அம்மாவை பார்த்ததே இல்லை சார். எனக்கு எல்லாமே ரேணு தான் சார். நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்ல மாட்டேன் சார், ஆனால் நல்லா வாழ்ந்து காட்டுவேன் சார். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார், உங்களை பார்த்தா எனக்கு பொறாமல் இருக்குது சார். மிச்சம் இருக்க வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்து காட்டுவேன் சார். ரேணுவோட செலெக்ஷன் எப்போவுமே யூனிக் தான். சம்டைம்ஸ் பிஸ்னஸில் கூட சில சுச்சுவேஷன்ஸ் வரும்போது அவள் தான் ஐடியா கொடுப்பா, கரெக்டாக இருக்கும். இது அவளோட லைஃப், அவள் தப்பு பண்ணிட போகிறா. மாமா, கார்த்திக் கார்த்திக் கொஞ்சம் ஹைப்பர், முன்கோபம். சொல்கிற மாதிரி சொன்னால் புரிஞ்சுக்கோமா? நான் பார்த்துக்கிறேம்மா. விக்ரம், அரேனட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், அங்கே வெயிட் பண்ணுறியா? கண்டிப்பாக சார், நீங்கள் பேசிட்டு கூப்பிடுங்க சார், நான் வெயிட் பண்ணுறேன். ரேணு இங்கே வாமா. முடிவே பண்ணிட்டியாமா? விக்ரம் இல்லாத லைஃப் என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல மாமா. உங்க அளவுக்கு இல்லைனா கூட அவனால முடிஞ்ச வரைக்கும் அவனை நல்லா பாதுப்பான் மாமா. என்னாச்சு மாமா? நதிங். மாமாக்காக விக்ரம விட்டுன்னு சொன்னா?
கண்டிப்பா உங்களுக்காக விட்டுருவேன் மாமா, ஆனா அவனுக்காக செத்துருவேன். விக்ரம் லைஃப்ல நான் இல்லைன்னு தெரிஞ்சா அவன் செத்துருவான். அப்படி அவனை கொண்டுட்டு நான் மட்டும் எப்படி மாமா? பேச்சுக்கு உன்னை என் பொண்ணுன்னு சொல்லாமா? உங்க அப்பா இருந்தா என்ன செய்வாரோ அதை விட அதிகமாவே செய்வேன். தேங்க்ஸ் மாமா. கவலைப்படாமா. ஒரு மினிட்மா. ஹலோ, சொல்லுங்க குமார். இன்ஸ்பெக்ஷன் மேட்டர் முடிஞ்சா? லவ் யூ. லவ் யூ. சொந்த பையனை கூட கண்டுக்காம உன்னை ஆசை ஆசையா வளர்த்தேன். அம்மா அப்பா இல்லைங்கிற குறை தெரியக்கூடாதேன்னு பாசமா வளர்த்தா எந்த தேங்கிற நாயினே தெரியல. அவனை கூட்டியாந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற, அதுவும் என்கிட்டயே. உன்னெல்லாம் என்ன பண்ணலாம்? நீ எல்லாம் என் குடும்பத்துல ஒருத்தின்னு சொல்றதுக்கு கேவலமா இருக்கு. நல்லா காலை உடைச்சு நாய் மாதிரி வீட்டில் போட்டிருந்தா சொன்னதை கேட்டுட்டு பொத்திட்டு வந்துருப்பீல. கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்த உடனே உன் புத்திய காட்டிட்டீல. இரு, அந்த நாயை கவனிச்சுட்டு வரேன். நான் எல்லாம் சிங்கத்துக்கு சமமா நிக்கணும்னு நினைச்சா சிங்கம் என்ன பண்ணும்? இப்படித்தான் கொதறி போட்டுரும். பொங்கலெல்லாம் சிரட்ட ஏத்துட்டுன்னு வச்சிருக்கணும்டா. கொஞ்சம் இடம் கொடுத்தா மடம் கேக்குறீங்களோ? இந்த பதவி, இந்த வாழ்க்கை எல்லாம் அதுவா கிடைச்சது நினைச்சியா? எல்லாம் என் சமுதாயம் கொடுத்ததுரா. இந்த பந்தியில தெளிக்கிற தண்ணில எந்த ஆளு கைப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சாத்தான்டா கையே நினைப்போம். நீ நேர பந்திலே வந்து உட்கார நினைச்சா இப்படித்தான் உட்கார வைப்போம். எவ்வளவு நாளைக்கு தாண்டா உங்களையே கொள்றது? எங்க ஜனத்தொகையில குறைஞ்சு புரியணும்னு எங்களுக்கு பயமா இருக்கு. அப்புறம் நாங்க யார தாண்டா அடிக்கிறது? நாங்க தலைமுறை தலைமுறையா காப்பாத்தி வைப்போமா? இவர் காதல்னு சொல்லிட்டு வந்து குத்திட்டு போயிடுவாரா? இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும். இருக்கிறோம்னு கைய வசத்துனா கைய உடப்போம், குரலை வசத்துனா குறவளை அறுத்துருவோம். எவ்வளவு பாசமா வளர்த்தேன் தெரியுமா? இப்ப பாரு உன்னால. ஆனா என் கௌரவத்துக்கு ஒண்ணுன்னா என் பையன், என் பொண்ணு
ஏன் எங்க அம்மாவா இருந்தாலும் விட மாட்டேன். பிச்சைக்கார நாய், அநாத நாய், சட்டைக்கு ஒன்றும் குறைச்சல்ல. வேணு, உன்னோட எல்லா முடிவும் சரியா தானே இருக்கும். இது மட்டும் எப்படி இவ்வளவு தப்பா போச்சு? அட போமா. மாமா, நான் சொன்ன மாதிரிதான் நடப்பேன். இப்ப கூட பாரு, உங்க அப்பா இருந்தா என்ன செய்வானோ அதோட அதிகமா தான் நான் செய்யறேன். என்ன என்ன வேணா பண்ணிக்கங்க மாமா. விக்ரம் மட்டும் விட்டுருங்க ப்ளீஸ். நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், நீ அதையே சொல்லிட்டு இருக்க. ஏய் விக்ரம், போய் எடுத்துக்கோ. போனம்மா. கொண்டு போய் எரிச்சு. சரிங்கய்யா. இவனை இவனையா இவனை விட்டுரு. சரியா. அவனா செத்துருவான், இல்லைன்னா ஓடிடுவான்.
இந்த விஷயம் கார்த்திக்கு தெரியக்கூடாது. சொல்ல மாட்டேங்க. Good morning to all. I am very, very proud to be here as the chairman of this institution. We are gathered here to celebrate our silver jubilee of this institution. Yes, we have completed 25 years. With all your support and hard work. With this happy note, I would like to invite our chief guest, Mr. Rajan. He is the founder of Rajan Constructions and Companies, and he is one of the most leading, successful, and wanted personality in this field. We are glad to have you in this stage. Thank you, Mr. Rajan. We have one surprise guest, Tan Eluthalum. பேச்சாலும் பல மாணவர்களையும் பல மனிதர்களையும் கவர்ந்து அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறவும் முன்னேறவும் செய்துள்ளார். இவர் தன்னுடைய எழுத்து மற்றும் பேச்சாற்றலால் சமூகத்தில் பல மாற்றங்களை செய்துள்ளார். இவரை சிறப்பு விருந்தினராக அழைத்து நமது கல்லூரி சார்பாக விருது வழங்கி சிறப்பிக்க உள்ளோம். ஐ ப்ரவுட் டு சே அண்ட் வெல்கம் மை ஸ்டூடெண்ட் அண்ட் அவர் ஸ்டூடெண்ட் அலுமினி ஆஃப் அவர் காலேஜ் எ ரைட்டர் அண்ட் ஒரேட்டர் மிஸ்டர் விக்ரம். கல்லூரியின் சார்பாக இந்த விருதினை வழங்க திரு ராஜன் அவர்களை Now the stage is yours. எல்லோருக்கும் காலை வணக்கம். இதனோட முதல் மேடை, முதல் விருது, அதுவும் நான் படித்த காலேஜில் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்னோட வாழ்க்கையை தொலைச்ச இடத்துல இன்றைக்கி ஒரு எழுத்தாளராக ஒரு பேச்சாளராக நிற்கிறேன். யார் நினச்சாலும் என்ன வேணாலும் ஆகலாம், ஆனால் அதுக்கு தேவை ஒரே ஒரு விஷயம் தான், ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் ஆன் யூர் கோல்ஸ். எஸ், இன்றைக்கி இருக்க நிறைய இளைஞர்கள் அடிக்கடி இதை சொல்கிறத நான் கேள்விப்படுறேன். நம்ம வாழ்க்கையை ஒரு தடவை தானே வாழ போகிறோம், ஏன் எல்லாம் பண்ணிக்கிட்டு சும்மா ஜாலியாக இருந்துட்டு எல்லாமே அப்படி இப்படின்னு அவங்கள்ட்ட ஒன்று தான் கேட்க நான் ஆசைப்பட்றேன். நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவை தான் சாக்க போகிறோம், தினம் தினம் வாழ தான் போகிறோம். அப்புறம் என்ன, ஜஸ்ட் கோ டூ சம்திங். உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கோ, உங்கள் மனசுக்கு பிடிச்ச வேலையை பண்ணுறதுக்கோ யோசிக்க தேவையில்லை எதுவுமே. பிகாஸ் யூ ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தேர் ஹாப்பினஸ், யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ஹாப்பினஸ். டு பி த பெஸ்ட் யூ ஹாவ் டு ஹேண்டில் த வர்ஸ்ட். எஸ், இந்த சொசைட்டி அப்புறம் இங்கே இருக்க மக்கள் அப்படியே கண்ணை திறந்து பார்த்துட்டே இருப்பான், இவன் எப்போ தோப்பான், எப்படா விழுவான். ஆனால் அவன் உனக்குள்ளே இருக்க வலி, வேதனை, கஷ்டம், நஷ்டம் இதை பற்றின யோசிக்கவே மாட்டான். நீ என்ன தப்பு பண்ணுறதா நோட் பண்ணுவான். ஸோ நீ ஜெயிச்சிட்டனா தப்பிச்சேன்,
இல்லைன்னு வச்சுக்க அவ்வளோதான். ஸோ நெவர் அட்வர்டைஸ் யுவர் எமோஷன்ஸ். அதுக்கெல்லாம் இங்கே மார்க்கெட்டே இல்லை. ஆனால் ஒன்று, உன்னால் எதுவுமே முடியாதுன்னு சொன்னவங்க முன்னாலேயும், நீ எல்லாம் வேஸ்ட்டுன்னு சொன்னவங்க முன்னாலேயும், உனக்கெல்லாம் தகுதியே இல்லைன்னு சொன்னவங்க முன்னாலேயும், உன் கூடவே இருந்துட்டு உன்னை பாதியிலே விட்டுட்டு போனவங்க முன்னாலேயும், ஜெயிச்சு நிற்கும் போது வரும்பார் ஒரு ஃபீலிங்கு, போத அதெல்லாம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. ஆக்சுவலாக லைஃப்பில் அன்பை காட்டி பழகுனவங்களை விட அவமானப்படுத்தி விலகுனவங்க தான் அதிகம். எஸ் நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஒரு எழுத்தாளரும் பேச்சாளராகவும் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் என் வாழ்க்கையில் சந்தித்த பெரிய இழப்புன்னு தான் சொல்லணும். வாழ்க்கையில் தோத்தவனை விட இழந்தவனுக்கு தான் ஜெயிக்கணுன்ற வெறி அதிகமாக இருக்கும். அசிங்கப்படுத்தினானு, அவமானப்படுத்தினானு, அடித்து ஊரை விட்டு துரத்துனானு, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போய் இன்னும் அவனை தலையை காட்டுன தலையை வெட்டுவேன்னு சொன்னாங்க. ஏண்டான்னு இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நான் ஒரு அநாதன்றதெல்லாம் தாண்டி நான் ஒரு கீழ்த்தட்டு மக்களை சேர்ந்தவன் சொன்னாங்க. எனக்குள்ள ஒரு பயங்கரமான கோபம், வெறுப்பு. நானும் ஓடினேன், தலை தெரிக்க ஓடினேன். ஆனால் ஒரு சிச்சுவேஷன் மேலே ஓட முடியும். அப்படியே உனக்கு எல்லாத்தையும் எடுத்து அடிச்சிடலாமா, இல்லைனா இவ்வளோ பெரிய அருவால் எடுத்து வெட்டிடலாமான்னு தோணுச்சு. ஆனால் இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு 5 ரூபாய்க்கு ஒரு பேனை வாங்கினேன். என்னுடைய கோபம், இழப்பு, வலி, வேதனை எல்லாத்தையும் எழுத ஆரம்பிச்சேன். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி 4 பேர்கிட்ட போய், 5 பேர்கிட்ட போய், அவன் 4 பேருக்கு ஷேர் பண்ணி அப்படியே அவங்க இன்ஸ்பயர் ஆகி இன்னைக்கு என்னால் சமுதாயத்தில் நிறையா பேர் மாறியிருக்காங்கன்னு நினைக்கும் போதும், நிறையா பேர் என்னால் படிக்கிறாங்கன்னு நினைக்கும் போதும் பெருமையாக தான் இருக்கு. இதுலேருந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அடிக்கிற அடி மரணடியாக இருக்கணும், அது ஆயுதத்தில் இருக்கக்கூடாது, அறிவால் இருக்கணும். எஸ் இதுக்கு மேலே எனக்கு ஓடி ஓடினு தோணலை, இருக்கிற இடம் தெரியாமல் இருக்குன்னு தோணலை. தலையை மட்டும் இல்லை, கையையும் தூக்கி காட்டினேன், ஒருத்தனும் ஒன்றும் பண்ணலை. இன்னும் நான் நிறைய பேரை பார்த்துட்டு தான் இருக்கேன். அது என்ன நீ கீழே நான் மேலே, என்ன கீழே மேலே? எஜுகேஷன் யூஸ் பண்ணு, கல்வி யூஸ் பண்ணு, மேலே வா. சக்ஸஸ் வரும்போது நீ என்ன ஜாதி என்ன மதம்லாம் பார்க்க மாட்டான், தூக்கி போட்டுருவான். ம், ஐயோ என்னால் முடியல, என்னை கீழே போட்டு அமுக்குறாங்க, என்னால் மேலே வர முடியலன்னு சொல்கிற மட்டும் ஒன்று தான் கேட்க நான் சொல்கிறேன். நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? வாட் ஆர் யூ டூயிங்? டூ சம்திங், டேக் டைம். 2 வருஷம் ஆகலாம், இல்லை 10 வருஷம் ஆகலாம், பட் நெவர் கிவ் அப். அது என்ன உயர்ந்த மக்கள் கீழ்த்தட்டு மக்கள்னு பிரிக்கிறீங்க? எந்த அடிப்படையில் பிரிக்கிறீங்க? நீங்கள் உயர்ந்த மக்களாகவே இருந்துட்டு போங்க, ஆனால் நீங்களே உழுது விளைச்சி அறுத்து நீங்களே சாப்பிடுங்க, இல்லை நீங்களே ஆடு மாடு வளர்த்து பால் தயிர் நெய்யும் செஞ்சு சாப்பிடுங்க. முடியாது. எப்படி முடியும்? எவன் ஒருத்தன் உழுது விளைச்சி அறுத்து இந்த உலகத்துக்கு சோறு போடுறானோ அவன் தான் உயர்ந்தவன், நீங்கள் இல்லை. இளைஞர்கள்ட்ட ஒன்றே ஒன்று தான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். சும்மா எத்தனை நாள் தான் பூச்சணி கட்டி இருக்க போகிறீங்க? இல்லை, எத்தனை நாள் தான் பூச்சணி கட்டிகிட்டு இருக்க போகிறீங்க? நான் தமிழன், நாங்கள் தமிழர்கள், நாங்கள் வீரத்தமிழர்கள், நாங்கள் தமிழால் ஒற்றுமையாக இருக்கோம்னு. இங்கே ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு ஜாதி இருக்குது, ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு பிரிவு இருக்குது. ஒத்துக்கோ, தமிழன் ஜாதியால் பிரிச்சிருக்கான்னு ஒத்துக்கோ. ஏன் தாழ்த்தப்பட்டவனை இன்னும் ஒதுக்கியே வச்சுருக்கீங்க? சின்ன வயசில் நீ எத்தனை பேர் ஒதுக்கி வச்சுருக்காங்க தெரியுமா? அந்த வழி எனக்கு மட்டும்தான் தெரியும். நானும் தமிழன் தான், பச்சை தமிழன். ஏன் அப்போ உன் கண்ணுக்கெலாம் நான் தமிழன் தெரியலையா? இங்கே எத்தனை படுகொலை கௌரவ கொலை நடக்குது, ஜாதியை ஒழிச்சா தான் நமக்கு சமூக நீதியே கிடைக்கும். அதே உங்களுக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது. ஏன் புரிய மாட்டேங்குது? எப்போ எப்போ ஜாதி புரியுதோ அப்போ தான் நமக்கு உண்மையான போராடுற குணமே வரும். இன்னும் நம்ம யாரும் போராடவே இல்லை, உணர்ச்சி வசப்படுற தன்மையில் தான் இருக்கும். பெரியார் பெரியாருன்றோம். இங்கே எத்தனை பேருக்கு அவரோட கொள்கைகள் தெரியும், எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுறோம்? பசிக்குது பசிக்குதுன்னு கீழேருந்துட்டே கத்துட்டாங்க, பசின்னு என்னன்னு தெரியாதவனுக்கு எப்படி கேட்கும்? நீ மேலே வா, அடிச்சு மேலே வா, முன்னால் போய் நின்று கத்து.
நீங்கள் உயர்ந்த மக்களாகவே இருந்துட்டு போங்க. நீங்கள் உயர்ந்த மக்கள்ன்றதை உங்கள் படைபலத்தாலையும் உங்கள் ஆயுதத்தாலையும் காட்டுறதை விட உங்கள் கல்வியையும் அறிவையும் பயன்படுத்தி கஷ்டப்படுற கீழ்த்தர மக்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சீங்கன்னா அப்போ ஒத்துக்கிறேன். நீங்கள் உயர்ந்தவங்க தானே, எல்லாரையும் நேசிங்க, கொஞ்சமாக நம்புங்க. எல்லாமே இங்கே நிஜம்தான், ஆனால் எதுவுமே இங்கே உண்மை இல்லை. வாழ்க்கையில் ரெண்டு பேரும் மட்டும் எப்பயுமே மறக்காதீங்க. தன்னோட வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து நீ ஜெயிச்சா மட்டும் போதுன்னு நினைக்கிற அப்பா, தன்னோட வாழ்க்கையில் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உன்னை ஆட்டி விட்டு கொடுக்காமல் இருக்கிற அம்மா, இந்த ஜென்மத்தில் எனக்கு அந்த வரம் கிடைக்கல. ஆனால் ஒரு நல்ல நண்பன் கிடைச்சான், அவன் வாங்கி கொடுத்த சாப்பாடு தான் நான் சாப்பிட்டேன். அவன் தான் என்னை படிக்க வச்சான். அவனோட ட்ரெஸ்ஸை போட்டு தான் அந்த காலேஜெல்லாம் சுற்றிட்டு இருப்பேன். ஏன் இந்த கோட்டு கூட அவன் தான் வாங்கி கொடுத்தான். இப்போ கூட இது ஓன் வெற்றின்னு சொல்லிட்டு வெளில தான் நிற்கிறான். அண்ட் ஃபைனலி நான் இன்னைக்கு முன்னாடி ஒரு எழுத்தாளரும் பேச்சாளரும் நிற்க காரணம் ரேணு. My love, but she's no more. ஆனா ஒரு உண்மையான அன்பு நம்ம கூட இல்லைனாலும் நம்மளை ஒரு இடத்துக்கு புஷ் பண்ணிகிட்டே இருக்கும். அது இங்கே எத்தனை பேர் ஃபீல் பண்ணிக்கிங்கன்னு தெரில, ஆனால் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னதான் அவன் கூட இல்லைனாலும் என் பக்கத்தில் இல்லைனாலும் ஷீஸ் மைன். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. And all the best for your future, guys. Thank you all. I love you.